நமஸ்காரம். பள்ளிகளெல்லாம் கடந்த 16 மாதங்களாக மூடியிருக்கின்றன. மாணவ மாணவியர் செல்ல முடியவில்லை. இறுதியான தேர்வுகளும் நடத்தப்படவில்லை. இந்த 1.5 ஆண்டுகள் பள்ளிக்கு சென்று என்ன படித்திருக்க வேண்டுமோ அவையெல்லாம் தள்ளி போடப்பட்டுள்ளன. அதற்கு பதில் ஆன்லைன் வகுப்புகளில் அதில் 1/3 பாடம் நடந்திருக்கலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்தினால் அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் முடியும். ஆனாலும் ஆண்டு தள்ளி போடப்படவில்லை, முடிவுகள் வெளியாகிவிட்டன, மேலே படிப்பு தொடர்கிறது. விட்டு போன பாடங்களின் நிலை என்னவாக இருக்கும்? அடுத்த வகுப்புக்கு செல்லும்போது சேர்த்து கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். நேரம் இருந்தால் செய்யலாம், அல்லது தேவையானதை மட்டும் கற்றுக் கொடுத்து மேலே செல்ல வேண்டியதுதான். இதுதான் நிஜம். இது சாத்தியப்படுமோ இல்லையோ, ஆனா இவ்வளவுதான் நடக்கும். ஆனால் இதே போல வேதம் அதை கற்றுக் கொடுக்கும் பாடசாலைகளில் இப்படி செய்துவிட முடியுமா? ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தினால் எவ்வளவு தூரம் கற்றுக் கொடுக்க முடியும் என்றால், சிறு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது கடினம். 16-17 வயதுக்கு மேல் கற்றுக்கொள்வது ஓரளவு சாத்தியம். 8-9 வயசுக்கு சொல்லுவது கஷ்டம்தான். ஓர் ஆண்டுக்கு எவ்வளவு நடக்குமோ அதில் 1/3 தான் நடக்கும். அப்படி என்றால் அந்த மாணவன் 7 ஆண்டுகளில் படிப்பார் என்றிருந்தால், இந்த 1.5 வருஷங்களை சேர்த்தால் 8.5 ஆண்டுகள் ஆகும். அல்லது 1.5 வருஷ பாடத்தை அப்படி இப்படி நடத்திவிட்டாலும் 8 வருஷமாவது ஆகும். ஆனால் பொது பள்ளிக்கூடங்களில் அதை போல் 10வது முடிந்தவுடன் இன்னும் 1 வருஷம் ஆகும் என்றெல்லாம் பேசவே முடியாது. 12வது முடிந்தால் பள்ளியை விட்டு வெளியேறி ஆக வேண்டும். ஆனால் எல்லா பாடசாலைகளும் இன்னும் 1 ஆண்டு மாணவனை இருக்க சொல்லி படிக்க சொல்லிவிட்டுத்தான் அனுப்ப முடியும். ஏன்? மற்ற ஆண்டு பகுதிகளை கற்றுக் கொடுத்ததை வைத்துக் கொண்டு மதிப்பெண் போட்டு அனுப்ப முடியாதா என்றால் முடியாது. ஒரு கோயிலிலோ அல்லது ஒரு விழாவுக்கோ பாராயணம் செய்ய போயிருக்கும் போது இந்த 1 ஆண்டு கற்காமல் விட்ட அந்த பகுதி அதை என்ன தள்ளி கொண்டா போக முடியும்? அதையும் சேர்த்து பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும். எந்த மந்திரமாக இருந்தாலும் ஒரு வரியை கூட ஒரு சொல்லை கூட விட முடியாது, முழுமையாக சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு ஹோமம் நடத்தி வைக்கிறார் என்றால், ஏன் ஒரு கல்யாணம் நடத்துகிறார் என்றால், எந்த பகுதியை விட முடியும்? எந்த மந்திரத்தையும் விட முடியாது, சொல்லித்தான் ஆக வேண்டும். இதே போலத்தான் ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்த அருளிச்செயல் பாசுரங்களும். இந்த ஆண்டு 500 பாடல் கற்க வேண்டுமானால் அதில் 150 நடந்தது, பாக்கி நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதை கடைசி ஆண்டு நடத்திவிட்டுத்தான் அனுப்ப முடியும். இது இந்த ஆன்மீக கல்விக்கே உண்டான சிறப்பு. கீதை பாடத்துக்காக சேருகிறோம், ஒரு சுவாமி கற்றுக் கொடுக்கிறார், 3 ஆண்டுகள் கற்றுக் கொடுப்பதாக இருந்தார், 1 ஆண்டு நடந்தது, நடுவிலே 1 ஆண்டு போன ஆண்டு நடக்கவில்லை, மீண்டும் இந்த ஆண்டு என்றால் 7வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரை நடத்த முடியவில்லை, அது மட்டும் விட்டுவிட்டோம் என்று சொல்ல முடியுமா என்றால் முடியாது. தள்ளி வைத்து நடத்தித்தான் ஆக வேண்டும். ஏனெனில் அந்த 4 அத்தியாயங்கள் புரியவில்லை என்றால் அடுத்த அத்தியாயம் புரியாது. இதை விட முடியாது. ஏனெனில் வாழ்க்கைக்கு வேண்டிய சம்பாத்தியத்துக்காக இதை படிக்கவில்லை, வாழ்க்கையே இதுதான். அதனால் அதில் 1 பக்கத்தையும் விட முடியாது. இதுதான் லௌகிக கல்விக்கும் ஆன்மீக கல்விக்கும் உண்டான வேறுபாடு. 60 வயதுக்கு ஒருத்தர் சொற்பொழிவாளராக இருந்தாலும், வாத்தியாராக இருந்தாலும், ஹோமம் செய்பவராக இருந்தாலும், பாராயணக்காரராக இருந்தாலும், அவர் தன் சிறு வயதில் படித்ததை கூட இப்போது ஞாபகம் வைத்துக் கொண்டுதான் ஆக வேண்டும்.
எதையும் மறக்க முடியாது. எதிலும் கேள்வி பிறக்கலாம், எதற்கும் சரியாக பதில் சொல்லியாக வேண்டும். அதனால் ஒரு சில பகுதிகளை விட்டுவிட்டேன் என்று சொல்ல முடியாது. கேள்வித்தாளில் 7 கேள்விகள் கொடுத்து 5வது எழுது என்பார்கள். அதில் 2 கேள்வி விட்டுவிடலாம். அதே போல் இதில் நிச்சயம் செய்ய முடியாது. எந்த காண்டத்தில் எந்த பகுதியில் எந்த பஞ்சாதி கேட்டாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே எந்த பாடசாலைக்குமே இந்த 15 மாதங்கள் கஷ்டமான காலம்தான். ஆன்மீக கல்விக்கும் எதையும் விட்டுவிட முடியாது என்கிற பெருமை இருக்கிறது. அந்த பெருமையை விட்டு கொடுக்காமல் நாள் ஆனாலும் சரி, கண்டிப்பா எல்லாவற்றையும் விடாமல் கற்றுக் கொடுத்தே அனுப்புவார்கள், அது உறுதியாக தெரிகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.